ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசை பொங்கலுக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் நான் சொல்லியிருக்க அளவுகளையும் டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹோட்டல் சாம்பார் சூப்பராக பண்ணிடலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பு வேக வைக்கணும். இந்த டம்ளருக்கு துவரம் பருப்பு எடுத்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். எப்போ சாம்பார் பண்ணுறதா இருந்தாலும் பருப்பை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா பருப்பு நல்லா மலர்ந்து வரும் வேகும் போது. இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நமக்கு கம்மியான பருப்பு போதும். இது கிட்டத்தட்ட 100 கிராம். இது கூட 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, இது கூட 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது கூட ஒரு 5-6 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறப்ப பருப்பு சீக்கிரமாக வெந்துடும், தண்ணியும் வெளியே அடிச்சு வராது. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வரைக்கும் விட்டுருங்க. இப்போ நம்ம புளி கரைசல் பண்ணிக்கலாம். இந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப சின்ன துண்டு புளி எடுத்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு புளிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். இது ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு கடாயை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், பேருக்கு 1-5 வெந்தயம், இது கூடவே 4 காய்ந்த மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த மசாலா தான் நம்ம சாம்பாருக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்க போகுது. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் துருவி தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா வறுபடும். இதை இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மசாலாவை ஒரு 10 லிருந்து 15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்க்காமல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் 3 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 காய்ந்த மிளகாய், உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிள்ளைகளும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட 1-7 லிருந்து 8 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இது கூட நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மசாலா நல்லா அந்த எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு வேக விட்டுருங்க. அவ்வளோதான். இது கூட 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கியூபாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி முழுசு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம பூசணிக்காவோ உருளைக்கிழங்கோ எந்த காயினாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எதுவுமே சேர்க்காமல் பண்ணாலுமே ஹோட்டல் சாம்பார் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் வரும். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியிலே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர அளவுக்கு வேக விடுங்க. இது கூட நம்ம பருப்பு பார்த்திங்களா எவ்வளோ மையா வெந்திருக்குன்னு, இதை அப்படியே ஊற்றிடலாம். பருப்பு நல்லா தண்ணியாக இருக்கும். அதில் இருக்க தண்ணியே சரியான அளவாக இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமான அளவாக தான் இருக்கும். இந்த மசாலா சேர்க்குறப்போ சாம்பார் ஹோட்டல் சாம்பார் மாதிரி வந்துடும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா மீதம் இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த தடவை சாம்பார் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தூள் உப்பு இல்லாட்டி கல் உப்பு எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பருப்பில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம், அதனால அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிரும். இது கூட கடைசியாக வாசனைக்கு 1-5 கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு 5-10 நிமிஷம் போல் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஹோட்டல் சாம்பார் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்குங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த காய்கறியுமே சேர்க்காம பிளெயினாக இந்த டிஃபன் சாம்பாரி ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பண்ணிடலாம். என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.